எதுக்குங்க? ஏ அந்த வீடியோல ஒரு ஜாலிங்க, ஜாலியா எடுங்க, காமெடியா எடுங்க. இதெல்லாம் வந்து நீங்க தப்பா எடுக்காதீங்க. ஏன் சினிமா பார்க்க போகலையா நீங்க? சினிமாவில் வந்து என்னதான் சீன் வருது அதை மட்டும் வான்னு பாக்கியும் கொஞ்ச நாள் வாழ போறோம் அப்படின்னு நல்லா ஜாலியா காமெடியா இருந்துட்டு போவோம். என்ன அது ரொம்ப சீரியஸா எடுக்க வேண்டாம். என்ன நண்பரே, இந்த பதிவு உங்களுக்கு தான். ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்ச வீடியோ போடுறேன். சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அமைக்க ஆள் கொடுத்துட்டீங்கன்னா உங்க கட்டவரல் இன்னும் கியூட் ஆயிரும். வணக்கம் வாக்காள பெருமக்களே, அதாவது சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்க எல்லாருமே எங்க வாழ்றீங்க? என் இதயத்துல வாழ்றீங்க. பயங்கரமான ஆளா இருக்கியடா. அதை பற்றி தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, முக்காவாசி நேரம் எங்கே வாழ்கிறோம்? சோசியல் மீடியாவில் தான் வாழ்கிறோம். சோசியல் மீடியாவுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நான் என்னென்னமோ வார்த்தையெல்லாம் பேசுகிறானுங்க, புரியாத பல வார்த்தைகள் பேசுகிறானுங்க. நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. வாங்க பாப்போம். அந்த விதத்துல முதல்ல பார்க்க போற வார்த்தை, எல்லாருக்குமே இந்த வார்த்தை இப்ப இருக்கிற காலகட்டத்தில் தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க ஒரு அரை மணி நேரம் பேஸ்புக்கோ இன்ஸ்டாவோ போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வார்த்தையை பார்க்காம வெளியே வரவே முடியாது. சேலஞ்ச் வெட்டு, அதுதான் என்ன கிரிஞ்சு அப்படின்னா என்னன்னே தெரியல. யார் இதை ஆரம்பிச்சு விட்டது, யார் இதை டெவலப் பண்ணி விட்டதுன்னு தெரியல. வர்றவன் போறவன்லாம் கிரிஞ்சுன்றோம். என்ன பண்ணாலும் கிரிஞ்சு, சாப்பிட்டு தண்ணி குடிச்சா கிரிஞ்சு, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசினா கிரிஞ்சு, பிடிச்ச பாட்டை ரிங்டோன் வச்சா கிரிஞ்சு, அனிமி பார்த்தா கிரிஞ்சு, பார்க்கலனா கிரிஞ்சு, டப்பிங்ல பார்த்தா கிரிஞ்சு, ஒரிஜினல் ஆடியோல பார்த்தா கிரிஞ்சு, உயிர் வாழ்ந்தாலே கிரிஞ்சு கிரிஞ்சு கிரிஞ்சு, எதுக்கு எடுத்தாலும் கிரிஞ்சுன்றாங்க. அதுக்கு அர்த்தம்னா என்னன்னு சொல்லிட்டாச்சும் சொல்லுங்களா, மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. காதுனாச்சு அப்படின்னா என்னன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா, இல்ல அவருக்கு தெரியுமா, இல்ல இவருக்கு தெரியுமா, இல்ல எனக்கு தான் தெரியும், யாருக்கு தான்டா தெரியும்? கூகுளுக்கு தெரியும். கூகுள் மட்டும் இல்லைன்னா நம்ம பொழப்பே நாரிடும். வாங்க கூகுளில் பார்ப்போம். ஏன்னா இப்போ இதை நான் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. பார்த்தீங்களா, நடுராத்திரி உட்காந்து ஷூட் பண்ணி, நாளைக்கு நடுராத்திரி உட்காந்து எடிட் பண்ணி, மறுநாள் நடுராத்திரி உட்காந்து அப்லோட் பண்ணால் இந்த வீடியோவே கிரிஞ்சுன்றவாங்க. சொல்கிறேன், கிரிஞ்சு மீனிங் வந்துருச்சு. டு ஃபீல் எம்பராஸ்டு, கூச்ச உணர்வு கொள், மன உளைச்சலுக்கு உள்ளாக்கு, சங்கடப்படு, அச்சம் காரணமாக ஒருவரிடம் இருந்து ஒன்றிடம் இருந்து விலகி செல், அஞ்சு ஒதுங்கு, இதெல்லாம் தான் டெஃபினிஷன் கூகுளில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பொருத்தி பார்த்து அந்த சிச்சுவேஷன் வந்து அப்படி என்ன கிரிஞ்சுன்னு சொல்லுங்க. எக்ஸாம்பிளுக்கு, இப்போ அடுத்து பார்க்க போகிற வார்த்தை வந்து ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அது என்ன வார்த்தைனா கன்னி. கன்னி அப்படின்னா என்ன அப்படின்னா டை ஹார்டு டம் ஃபேன்ஸ் அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்துக்கு ஃபேனாக இருப்போம், ஆனால் முரட்டுத்தனமான ஃபேனாக இருக்கும். விட்டு கொடுக்க மாட்டானுங்க, முட்டு கொடுப்பானுங்க. அவனுங்களை தான் செல்லமா கன்னி அப்படின்னு கூப்பிட்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, படம் நல்லா இல்லைனாலும் 300 கோடிடா அப்படின்பானுங்க. இந்த ஹாலிவுட் மூவின்பானுங்க. நானே ஒரு காலத்தில் கன்னி தான். இந்த கன்னிசம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு டெவலப் ஆகி மார்வல் கன்னிஸ், டிசி கன்னிஸ்னு அடிச்சுக்கிற அளவுக்கு டெவலப் ஆகிருக்கானுங்க. இந்த காலம் சண்டை போடாமல் நல்லா இருக்கிறத பாருங்கடா, கன்னியாக இரு. அதுக்காக அரிய சரசு, நீயா, நீ தான் கன்னி நாகமா. அடுத்ததாக பார்க்க போகிற வார்த்தை, முதல்ல ஒரு இங்கிலீஷ் வார்த்தை பார்த்தோம், அடுத்து ஒரு தமிழ் வார்த்தை பார்த்தோம், இப்போ மறுபடியும் ஒரு தமிழ் வார்த்தை பார்ப்போம். தாய்மொழிக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவன்டானா. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல ஜானர் மீம்ஸுக்கு, பட் ரீசெண்டாக இதை போட்டு அடித்து துவச்சிட்டானுங்க.
வைப். இந்த வைப் வந்து எந்த அளவுக்கு மோசமாயிருச்சுன்னா, வீட்டில் யாராச்சும் வலிக்கு விழுந்தா கூட வீடியோ எடுத்து கருகரு விழிகளால் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போடுறானுங்க. கீழே விழுந்த பெருசை கூட்டி போய் கட்டு போடுங்கடாடே. ஆனால் இதெல்லாம் வேற லெவல் கிரியேட்டிவிட்டியில் இருந்துச்சு. பட் நம்ம ஊரை பற்றி தான் தெரியுமே, ஏதாச்சும் ஒன்று ஃபேமஸ் ஆகிட்டா போதும், திருக்கு தக்கிட்ட திருக்கு தக்கிட்ட அதை போட்டு மில்க் பண்ணி நம்மளுக்கே போதும்பா அப்படின்னு சொல்கிறமே ஆக்கி விட்டுறானுங்க. சரி, என்னதான் சேச்சுரேட் ஆனாலும் உங்களோட கிரியேட்டிவிட்டிஸ்க்கெல்லாம் வாழ்த்துக்கள். இதோ உங்களுக்காக ஒரு வைப். நேற்று அவள் இருந்தால் அவளோடு நானும் இருந்தேன் ஆகாயத்தில். அடுத்து ஒரு சூப்பர் கேட்டகரி இருக்கு, சிம்ப். சிம்ப் ஆங்கில வார்த்தை மாதிரி இருக்கு. ஆங்கில வார்த்தையை வந்தால் என்ன பண்ணணும், கூகுளுக்கு போகணும். கிரிஞ்ச தூக்குங்க, சிம்பை போடுங்க. எஸ்ஐஎம்பி சிம்ப் ஆல்ரெடி தேடி இருக்கேன். சிம்ப் இஸ் எ ஸ்லாங் ஃபார் பர்சன் ஹூ இஸ் டிசப்ரேட் ஃபார் த அட்டென்ஷன் அண்ட் அஃபெக்ஷன் ஆஃப் சம் ஒன் எல்ஸ். அதாவது அட்டென்ஷன் சீக்கிங், எதிர்பாலினத்திடமிருந்து எந்த ஒரு வெட்கமான சூடு சொர்ணையும் இல்லாமல் அட்டென்ஷன் சீக்கிங் செய்பவர்களை நம் ஆனந்தமாக சிம்ப் என்று கூறுகிறோம். புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ உங்கள் கூட நிறைய சிம்ப் இருப்பாங்க, தெரிஞ்சிருக்குமே. இந்த சிம்புகள் வந்து ஆன்லைனில் பண்ணுற அட்டகாசம் இருக்கே, அநியாயம் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு பொண்ணு ஐடியா பார்த்துடக்கூடாது, அது யார் எவரும் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க, நேராக இன்பாக்ஸுக்கு போயிட வேண்டியது. ஹாய், சாப்பிட்டியா, க்யூட்டாக இருக்க, என்ன பண்ணுற, எப்படி இருக்க, எந்த ஊர், என்ன பண்ணுற, என்ன படிக்கிற இப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளாக டெய்லி இன்பாக்ஸில் ஏதாச்சும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் டெய்லி ஒரு ஹாய், சரி சனியம் போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிச்சு வச்சுக்கோங்களேன். ப்ரோன்னு மட்டும் சொல்லாதீங்க, அண்ணான்னு மட்டும் சொல்லாதீங்க. அவர் சித்தப்பாண்ணாடா கூப்பிட முடியும், யாருனே தெரியாதவனை. ஏன்டா அப்படி ஆண்கள் மானத்தை வாங்குறீங்க, அந்த பிள்ளையே ஆயிரம் கவலையில் இருக்கும், ஜைகோவை பிடிச்சி கட்டி வச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு இவனுங்க வேற டெய்லி ஹாய் 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 ஹாய். ஆனால் ஒரு சில நேரங்களில் இதுவே பேக் ஃபயர் ஆயிடுது. சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க பிள்ளைய டெய்லி 100 பேர் இன்பாக்ஸில் போய் ஹாய் ஹாய்னு அனுப்பி அதோட மனசில் அது ஏதோ செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஆசையை வளர்த்து விட்டு அது டிக்டாக் பண்ணி வருங்காலத்தில் இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ன்ற பேரில் நம்மகிட்டே வந்து க்ரீம் வித்துக்கிட்டு இருக்கு. காலக்கொடுமை இதெல்லாம். கேர்ள்ஸில் சிம்பே இல்லை, எனக்கு அடிக்க வராதிங்கடா, ஏறுங்கடா காட்டுறேன். அடுத்து என்ன வார்த்தைனா, இந்த வீடியோவை பார்ட் 2 எடுக்கலாம் போலேப்பா, அவ்வளோ வார்த்தைகள் இருக்கு. சரி, இன்னொரு வார்த்தையை பார்ப்போமே. என்ன இது, வார்த்தைன்னு கூட கிடையாது. நம்ம ஏதாச்சும் போஸ்ட் பண்ணோன்னா கமெண்ட்ல வந்து புள்ளி வச்சுட்டு ஓடிடுறாங்க. எதுக்குடா புள்ளி வைக்கிறீங்க, தேவையில்லாம கமெண்ட் அடிக்காதீங்க. இப்போ நீங்க ஒரு போஸ்ட் போடுறீங்க, திடீர்னு கமெண்ட்ல வந்து ஒரு 10 புள்ளி மட்டும் வச்சுட்டு ஓடிட்டாங்கன்னா பதறாதீங்க. அந்த போஸ்ட்டுக்கான லிங்க் கேட்குறாயின்னு அர்த்தம். அவனுங்களுக்கு அந்த லிங்க்கை கொடுத்துட்டிங்கன்னா அமைதியாக போயிடுவாங்க. ஏன் மூஞ்சியவே ஃபேஸ் ஆப் பண்ணி பொண்ணு மாதிரி மாற்றி சும்மா ஒரு ஃபன்னுக்கு போஸ்ட் போட்டால் கமெண்டில் வந்து இன்ஸ்டா ஐடி கொடுன்னு கேட்குறாங்க. டேய், அது நான் தாண்டா. லிங்க் வேணும்னா புள்ளி வைப்பானுங்க. அந்த போஸ்ட்டுக்கான சோர்ஸ் என்ன வேணும் அப்படின்னா சாஸ் அப்படின்னு போடுவாங்க. ஸோ கமெண்டில் யாராச்சும் சாஸ் அப்படின்னு போட்டாங்கன்னா பயந்துடாதீங்க, ஃப்ரைட் ரைஸ் கடையில் வேலை பார்க்குறவேன்னு நினச்சிடாதீங்க. சாஸ் அப்படின்னா சோர்ஸை தான் சாஸ் அப்படின்னு நம்ம ஹோமிஸ் அழகாக கேட்குறாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ்னால் வந்து தன்னுடைய பெருமைகளை யாராச்சும் காட்டி நம்மளை துன்புறுத்துகிற மாதிரி பண்ணால் அதுக்கு ஃப்ளக்ஸ் அப்படின்றாங்க. இப்போ நான் புதுசாக ஒரு பைக் வாங்கி போஸ்ட் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பைக் இல்லாதவனுக்கெல்லாம் அது ஃப்ளக்ஸ். என் ஃப்ரெண்ட் குரூப்லேயே நிறைய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க, அவனுங்களுக்கெல்லாம் நிறைய வியூஸாக போகுது, அதெல்லாம் எனக்கு ஃப்ளக்ஸ். அதுக்கப்புறம் சீமோர். இது ஒரு அழகான வார்த்தையப்பா, நம்ம பெருசாக டைப் பண்ண தேவையில்லை, 4 டைப் பண்ணிவிட்டு மீதியை சீமோர் அப்படின்னு போட்டுட்டோம்னா முடிஞ்சு வச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது, நான் அதை வந்து பார்ட் 2 வீடியோவாக இதை போடலான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இது போதும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சோசியல் மீடியாவில் நம்ம பயன்படுத்துகிற சில வியர்டான வார்த்தைகள், யாருக்கும் புரியாத வார்த்தைகள், கோட் வேர்ட்ஸ், டேர்ம்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட்டில் போடுங்க, அடுத்த வீடியோவில் நான் அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இன்ஸ்டா ஐடி தரேன் ஃபாலோ பண்ணுங்க, பாட்காஸ்ட் தரேன் கேளுங்க. வேற என்ன இருக்கு? இருக்கு, உங்ககிட்ட ஒரு தங்கமான மனசு இருக்கு, நான் சொன்ன எல்லாத்தையும் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க, அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய். வாழ்ந்தா உங்களமே வாழணுமையா? தமிழ்ல சொன்னா குத்து,
இங்கிலீஷ்ல சொன்னா டெத்து.